சகல குறைகளையும் உங்களால் குணப்படுத்த முடியும். அந்த மாதிரி சித்தர்கள் கிட்ட உங்களுக்கு படிச்சிருக்கிறீங்க, வாக்கு வாங்கியிருக்கிறீங்க, சரியா? இன்னைக்கு இந்த நிறைய களங்கள் வச்சிருக்கிறீங்களே, இன்னைக்கு நீங்க உங்க ஆராய்ச்சியில இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து பழங்கள்ல வந்து எல்லா எல்லா வித பழங்களும் எல்லா வித சத்துக்களும் இருக்கு. இன்னைக்கு பொதுவாக சொன்னோன்னா, இன்னைக்கு நான் அப்படியே இருக்க சொன்னோம், பெண்களுக்கு வந்து சரி, பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து ரத்த குறைபாடு வந்து அதிகமாக வரும். பெண்களுக்கு ரத்த குறைபாடு தான் அதிகமாக வருது. சரி, வருது. அது மாதிரி சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு வந்து டாக்டர் பழங்கள் சாப்பிடக்கூடாது. ஓ, சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு டாக்டர் பழமே சாப்பிடக்கூடாது. பாருங்க, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் ஏறிடும். சரி, அப்படிமாங்க. ஆனால் பழங்கள் சாப்பிடலன்னா உடம்பு பலவீனமாக, ஒரு நாளுக்கு நாள் பலவீனமாகிட்டு தான் இருப்பாங்க. பழம் தான் இந்த இயற்கை, நம்ம பழங்கள் தான் உடம்பை பலப்படுத்துறதே பழங்கள் தான். பழங்கள் அப்போ அந்த பழங்கள் சாப்பிடலைன்னா உடம்பு பலவீனமாயிட்டே போகும். சொல்லுங்க ஐயா. அப்போ அந்த பார்த்துட்டு அத்தனை பழங்களும் அது என்ன செய்வோம்னா, சார் எடுத்து ஒரு சில்வர் பானையில் வச்சு அதை ஆவியில் கொடுத்து குளிரூட்டப்பட்டு தீநீர் முறையில் எடுத்துருவோம். அது வந்து காய்ச்சி வெடித்தல் முறையில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இனிப்பே இருக்காது, ஆனால் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ஒரு அஞ்சு மூடி நம்ம குடிக்கோம்னா ரெண்டு பழங்கள் சாப்பிட்றதுக்கு சமமாக சமமாயிரும் வரும். சரி, இன்னைக்கு இப்போ பெண்களுடைய உடல் வீக்கானதுக்கும் அவங்க பலம் ரத்த ஓட்டம் இல்லாதனால தான் உடல் பாதிக்குது, அதற்கும் சக்கரை வியாதிக்காரங்களுக்கு பழமே சாப்பிடக்கூடாது, அதுக்கும் இந்த மாதிரி பழங்கள்லேருந்து அந்த ஜூஸை எடுத்து அதை காய்ச்சி வடித்து அந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அந்த ரத்த விருத்தி கூட்டுறதுக்குண்டான முயற்சி இப்போ நீங்கள் காட்ட போகிறீங்க. அதே மாதிரி ஆறு மாத பிள்ளைகளுக்கு ஒரு 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 அரைச்சங்கு குடிச்சுட்டு வந்தோம்னா அவங்களுக்கு இப்போயே ஆரம்பத்துலேருந்து அவங்க ரத்த குறைவு இல்லாமல் ஆரோக்கியம் நல்லா வரும். எந்த அவங்களுக்கு உடல் குறைகளே வராது. வராது. இது ஆறு மாத குழந்தைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தால் எந்த நோயுமே வராது. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பழச்சாரை இன்னைக்கு காய்ச்சி வெடித்தல் மூலம் நீங்க காட்ட போறீங்க, அப்படித்தானையா? இப்ப நம்ம பார்ப்போமா? வாங்கய்யா, உள்ள போவோம். ஐயா, இப்போ இந்த பழங்கள்ல இருந்து தான் ஜூஸ் தயாரிச்சு கடைகளில் தயாரிக்கிற மாதிரி இல்லை, அந்த ஜூஸை எடுத்து காய்ச்சி வெடித்தல் மூலம் ஒரு வித்தியாசமாக கொண்டுட்டு போய் அதை கொடுக்கும்போது அந்த சத்து அப்படியே சேருமன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த பழங்கள் நீங்க என்னென்ன பழங்கள் பயன்படுத்த போறீங்க ஐயா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், அடுத்து ஆரஞ்சு, அடுத்தது செவ்வாழை பழம், அடுத்தது செவ்வாழை பழம், அதுக்கு அடுத்தது நெல்லிக்காய், அடுத்து மாதுளம்பழமா? மாதுளம்பழம், மாதுளம்பழம், அதுக்கு அடுத்தது ஐயா பைனாப்பிள், பைனாப்பிள், கிரேப்ஸ், திராட்சை இருக்கு. திராட்சை வந்து அப்படியே வைக்கும், அப்படி நம்ம பயன்படுத்த கூடாது. சரி சரி, இந்த பாத்தீங்களா அது வந்து சுத்தம் பண்ணணும், வந்து மறந்துடுச்சு. கிரேப்ஸ் வந்து திராட்சையை மட்டும் இத சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்துறதுக்கு என்ன செய்றீங்க? இதுல வந்து மஞ்சள் கொஞ்சம் உப்பு தூளும் போட்டுறோம், போட்டு அதனுடைய மேல உள்ள அந்த கெமிக்கலை பூரா எடுத்துறோம். இது இந்த திராட்சைக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்ல காய்கறி பிண்கள் பூரா வைக்காங்க பாத்தீங்களா. ஆமா, இந்த முறை அந்த எல்லா காய்கறியும் கடையில வாங்கிட்டு வந்து இந்த மஞ்சத்தோடு கொஞ்சம் உப்பும் போட்டு இந்த காய்கறிய கொஞ்ச நேரம் தண்ணியில ஒரு கால் மணி நேரம் போட்டு அலசி எடுத்தாங்கன்னா அதுல நச்சுத்தன்மை பூரா நீங்கிரும். அந்த மருந்து அடிச்ச நச்சுத்தன்மை பூரா அந்த காய்கறிகள்ல இருந்து நீங்கிரும். நீங்கிரும். அப்ப நம்ம எல்லாரும், நீங்க பெண்களுக்கு பொதுவா என்ன யோசனை சொல்றீங்கன்னா, என்ன காய்கறி கடையில வாங்கினாலும் அதை ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் போல உப்பை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதில் வச்சாச்சேன்னா அதோடய நச்சுத்தன்மை பூரா போயிருமாங்கிறீங்க. ரொம்ப நல்ல யோசனையா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போது இந்த பழச்சாறு நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த பழச்சாறு காய்ச்சி வடிதல் மூலம் எடுத்த பழச்சாறு உடம்புக்கு எல்லா வகையான மனிதர்களுக்கும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், இரத்த விருத்தி அதிகமாகும். ஏன்னா அப்போ இத்தனை பழத்துலேருந்து எடுக்கக்கூடிய இவ்வளவும் சேர்ந்து மொத்தமாக போட்டு அதை இந்த பழத்தை டைரெக்டாக இதை நீங்கள் கொடுக்கறது இல்லை இல்லை, அப்படியே காய்ச்சி படுத்தல் முறையில் அதை ஆவியாக்கி ஆவியை குளிர வச்சு அதிலிருந்து எடுக்கிறீங்க. அந்த திரவத்துக்கு இனிப்பும் கிடையாது, கசப்பும் கிடையாது, எந்த விதமான ருசி இல்லாமல் தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மூலிகை சாற்றிலிருந்து நீங்கள் வித்தியாசமான ஒரு திரவத்தை ரெடி பண்ணி மக்களுடைய ஆரோக்கியம் பெறுகிறதுக்காக இதை கொடுக்குறீங்க ஐயா, அப்படியா? இப்போ இந்த பழங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்க, அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த செவ்வாழைப்பழம், அந்த ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, இந்த கிரேப்ஸு, மாதுளம்பழம், நெல்லிக்காய், இதையெல்லாம் பூரா வெட்டி
ஒரே பாத்திரத்தில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இந்த காய்ச்சி வடித்தல் முறையில் இப்போ என்ன செய்ய போகிறோன்னு இப்போ பார்ப்போம். இப்போது நம்ம வெட்டின அந்த பழங்களை இப்போ மிக்ஸ் பெரிய மிக்சர் கிரைண்டர் அதில் போட்டு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணுறோம் பாருங்க. அரைச்ச சார் பாருங்க இப்போ வெளியே கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி கூல் ஆக்கிட்டோம். அதை இப்போ ஒரு பானையில் ஊற்றுறாங்க பாருங்க. ஐயோ இப்போ அந்த பழச்சாறு இந்த பானையில் வச்சிட்டோம். இப்போ இந்த பானையை உஷ்ணப்படுத்துறீங்க, சூடுபடுத்துறீங்க, உள்ளே உள்ளே அந்த பழச்சாறு கொதிக்குது, கொதிச்சு அப்படியே ஆவியாக மேலே வருது. சில்வர் பானை, சில்வர் பானை, இது வந்து ஒரு மண் ஓடு, மண்ணில் செஞ்சது, மண் ஓடு, மண் ஓடு, அதை மூடி வச்சிருக்கிறீங்க. இந்த கண்ணாடி கரெக்டாக பொருத்தி தண்ணி கசியாம வச்சிருக்கோம். இதுல இருந்து ஆவியாகி மேல போகுது. சரி, அங்கிருந்து இந்த தொட்டில இருந்து வெளியே இருந்து தண்ணி வருது. இந்த குழாய் மூலமா தண்ணி வருது, கீழே வருது, கீழே கீழே குழாய்க்கு வருது. சரி, இந்த ஆவியான பொண்ணு தண்ணி இங்க வந்த உடனே மேல இருந்து கீழே வருது. சரி, இந்த இதுக்குள்ள வந்து குளிரூட்டப்படுது. சரி, குளிரூட்டப்படுது காய்ச்சி வடித்தல் முறையில. பழச்சாறு இப்படிதான் சேருது. பத்து மணி நேரத்துல இந்த மாதிரி காய்ச்சி வடித்தல் மூலம் 5 லிட்டர் சாரா கிடைக்குது. 5 லிட்டர் சாரா கிடைக்குது. இதுக்கு நிறம் இருக்காது, ருசி இருக்காது, காரம் சப்பு உப்பு எதுவுமே இருக்காது. அந்த பழத்தினுடைய காய்ச்சி வடித்தல் மூலம் இப்படி தான் வரும். 10 மணி நேரம் ப்ராசஸில் 5 லிட்டர் வந்துடும். இந்த திரவம் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆயிருக்கு, வடித்து எடுக்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த திரவத்திலிருந்து என்னென்ன மாதிரி உடல்களை என்னென்ன மாதிரி சத்துக்களை கூட்டும், எதுக்கு எதுக்கெல்லாம் இந்த திரவம் இந்த பழச்சாறு பயன்படும்? அதிக அளவில் ரத்தத்தின் அளவு கூட்டும், ரத்தத்தை விருதிப்படுத்தும், ரத்தத்தின் அளவை கூட்டும், கூட்டும். சரி, அல்சர் அதாவது புண் சம்மந்தப்பட்ட பூரா ஆத்திரும். உடம்புக்குள்ள உள்ள அல்சர் என்ன வகையான புண் இருந்தாலும் ஆத்திரும். உடம்புக்கு வந்து அதிகமான வலுவை உண்டாக்கும், உடம்புக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். ரைட்டு. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு 6 மாதம் பிள்ளைக்கு போய் நம்ம பழத்தை வந்து கொடுக்க முடியாது. ஆமாம், பழத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா நீ திராட்சை பழம்லாம் கொடுத்தோம்னா உடனே சளி பிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஆமாம், 6 மாதம் பிள்ளையிலேருந்து 2 வயசு பிள்ளை வரைக்கும் பழம் டைரெக்டாக கொடுத்தோம்னா சளி பிடிக்கிறோம். ஆனால் இந்த பழச்சத்தை ஒரு 1/4 சங்கு பழச்சத்து, 4 சொட்டு தேன், கொஞ்சம் சுடுதண்ணி கலந்து கொடுத்தோம்னா இந்த பிள்ளைக்கு வந்து எந்த ஒரு சளியும் பிடிக்காது. அந்த இயற்கையில ரத்தத்தினுடைய அளவா கூட்டி ரொம்ப உற்சாகமா இருந்து குழந்தை ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கும். எதிர்ப்பு சக்தியா இருந்து எந்த நோய் இல்லாம வளர்ந்துட்டே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிட்டே இருக்கும். இது எவ்வளவு நாளைக்கு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு? குழந்தைகள் நம்ம தினம் கொடுக்கலாம், தினம் கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு சத்து உள்ளது. இது சரி, நிறைய சத்து மாவு உணவுலாம் கொடுக்கோம்ல, அதுக்கு இந்த பழக்கத்தை குடிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு வந்து குடிச்சுட்டே இருக்கலாம், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியம். ரைட். இப்போ ஆண்களுக்கு ஒரு வயதானவங்களுக்கு எவ்வளவு சத்து கொடுக்கும், எதுல எந்த எவ்வளவு கொடுக்கணும், எதுல கலந்து கொடுக்கணும்? அதே மாதிரி வந்து இன்னைக்கு 80 வயசு 85 வயசு மேல உள்ளவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு ஒரு உற்சாகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு 15 மில்லி இந்த சாரை எதில் கலந்து சாப்பிடணும்? எதுவுமே கலக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம், அப்படியே குடிக்கலாம். ஐயோ இப்போ எனக்கு 81 வயசு, ஒரு சில நேரம் எனக்கு அசதியாக இருக்குது, என்னை அறியாமல் எந்திரிக்கும் போதே நான் லம்பி எந்திரிக்கிறேன், டெய்லி ஒரு 15 மில்லி கொடுத்தாச்சுன்னா எனக்கு அந்த அசதி பூரா தீந்துருமா? கண்டிப்பாக போயிடும். அப்படியா? அதாவது சக்கரத்து இல்லாதவங்களுக்கு நம்ம கொஞ்சம் தேனோ அல்லது கொஞ்சம் தண்ணியில் கலந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து சாப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ருசியாகவும் இருக்கும், உடம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் சர்க்கரை சத்து உள்ளவங்களுக்கு நீங்கள் டாக்டர் வந்து எதுவுமே பழங்கள் சேர்க்க வேண்டாம்னு சொல்லுறவங்களுக்கு வந்து இந்த இது மட்டும் கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து எல்லாவித பழங்களுடைய சத்துக்களும் அவங்களுக்கு ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா கிடைக்கும் சத்து. இப்போ இந்த சர்க்கரை சத்து உள்ளவங்களுக்கு ஒரு 10 ml 15 மில்லி தானாவே சாப்பிடலாம்.
சக்கரை சத்து இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் போல வெள்ளம் சேர்த்துக்கலாம், தேன் சேர்த்துக்கலாம். ஒரு 15 ml ஊத்தினா கூட கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கும், அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கும். அப்போ உடம்பு அசதியா இருக்கு, உடம்புல அல்சர் இருக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, கிறுகிறுப்பு வருது, ரத்த விருதி இல்லை, சோகையா இருக்கு, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த அற்புதமான டானிக்கை கொடுத்தோம்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்படிதானையா? ரொம்ப ஆரோக்கியம். ரைட். கண் சம்பந்தப்பட்டு எந்த நோயுமே வராது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் வயசு பையங்களுக்கே கண்ணாடி போடாங்க. ஆமா. அப்போ இது மூளையை வலுப்படுத்துறதுனால கண்ணாடி கண் சம்மந்தப்பட்டு எந்த நோயுமே வராது, கண் குளிர்ச்சியாக இருக்கும். கண் சம்மந்தப்பட்ட நோய்களும் வராது, மூளை வளர்ச்சியும் நல்லா இருக்குமாயா? நல்லா. இது பூரா பழச்சாறு தானே? அப்போ உடம்புல இது சம்பந்தப்பட்ட சகல குறைகளையும் இந்த சாறு பழியெடுத்து பையங்களுக்கெல்லாம் ஞாபக சக்தி நல்லா ஞாபக சக்தி அதிகப்படுத்திடும். இவ்வளவு அற்புதமான ஒரு விரிவான விளக்கத்தை இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றியா. ரொம்ப நன்றி. வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோவை இவ்வளோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.